64 கலைகள் சதுஷ்ஷஷ்டி கலா, அதாவது 64 கலைகள் என்று ஒரு கணக்கு சொல்வதுண்டு. இந்த கலைகளாக கூட அம்பாள்தான் இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு சஹஸ்ரநாமத்தில் சதுஷ்ஷஷ்டி கலாமயி என்று ஒரு நாமா இருக்கிறது. இந்த 64 மேலே சொன்ன எல்லாம் வந்துவிடும். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கரராயர் என்கிறவர் பண்ணின பாஷ்யம் ரொம்பவும் முக்கியமானது. அம்பாளுடைய அனுகிரகத்தால் எல்லா துறைகளிலும் ஆச்சரியப்படும்படியான வித்வத் உள்ளவராக இருந்தவர் இந்த பாஸ்கரராயர். இவர் 64 கலைகள் என்னென்ன என்று பல புராதன நூல்களை ஒப்பிட்டு பார்த்து தம்முடைய பாஷ்யத்தில் இன்னவென்று வரையறுத்து சொல்லியிருக்கிறார். வைதிக மதத்துக்கு ஆதாரமாயிருக்கிற வேதம், வேதாங்கம், உபாங்கம், உபவேதம் என்கிற 18 வித்யாஸ்தானமுமே இந்த கலைகளில் வந்துவிடுகின்றன. ஷட் தர்சனங்கள் என்பதை சேர்ந்த சாங்கியம், யோகம் முதலான ஆத்மார்த்தமான மற்ற சாஸ்திரங்களும் வந்துவிடுகின்றன. ஆணையேற்றம், குதிரையேற்றம் இவையும் வருகின்றன. மந்திர சக்தியால் பண்ணுகிற ஆகர்ஷணம், வஷ்யம், திருஸ்கரணி என்ற கண்கட்டு வித்தை, இந்திரஜாலம் என்னும் மேஜிக், பித்தளையை பொன்னாக்குகிற ரசவாதம், வைத்தியத்தை சேர்ந்த நாடி சாஸ்திரம், விஷத்தை இருக்கும் காருட சாஸ்திரம், ரூப லட்சணத்தை கொண்டே ஒருத்தனின் குணத்தையும் வாழ்க்கை போக்கையும் நிர்ணயம் செய்யும் சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரம், ரத்ன பரீட்சை முதலான பலவற்றை 64 காட்டுகிறார். இதில் அழகுணர்ச்சி, ரசிக மனஸ், இந்திரிய இன்பம் முதலியவைகளை பூர்த்தி பண்ணுவதாகவும் பல இருக்கின்றன. மாலை, வாசனை பொடி, நகை நட்டு முதலியவை செய்வது, பின்னுவது, எண்ணெய் தேய்ப்பது, பட்சிகளுக்கு பேச்சு சொல்லித் தருவது, யௌவனம் உண்டாக்குவது, புதிர் போடுவது, ஒருத்தர் முடிக்கிற வார்த்தையையே இன்னொருத்தர் ஆரம்ப வார்த்தையாய் வைத்து அந்தாதி பாடுவது. அந்த ஆதி என்பதே அந்தாதி, அந்த முடிவு, ஆதி ஆரம்பம். ஒருத்தர் ஒரு ஐடியாவை ஒழித்து பாதி மாத்திரம் சொல்லி விட்டுவிடுவதை இன்னொருத்தர் புரிந்து கொண்டு பாக்கியையும் சொல்லி கவிதையை பூர்த்தி செய்வதுதான் சமஸ்யா பூர்ணம் என்று இந்த கலைகளில் பல இருக்கின்றன. இவையும் காந்தர்வ வேதத்தில் வருவதாகவே வைத்துக்கொள்ளலாம். இப்படி பார்த்தால் ஜர்னலிசம் என்று தற்போது பகுஜன வசீகரத்தோடு இருக்கிற பத்திரிகை தொழிலும் இதை சேர்ந்ததாக ஆகும். மொத்தத்தில் விசித்திரத்தை காட்டுவதெல்லாம் காந்தர்வ வித்தைகள் எனலாம். மேஜிக் தான் விசித்திரம் என்றில்லை. வார்த்தை விசித்திரமாய் பேசுவது, எழுதுவது, ஸ்வர தாள விசித்திரமாய் பாடுவதும் ஆடுவதும், ரச விசித்திரங்களை காட்டி நடிப்பது, எல்லாமே விசித்திரம்தான்.